அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளியின் எஸ்எம்சி அக்கௌண்டான கனரா பேங்க் எஸ்என்ஏ அக்கௌண்ட்டிலிருந்து வெண்டர்ஸ் அக்கௌண்ட்டிற்கு மேக்கர் ஐடியை பயன்படுத்தி பேமெண்ட் இனிஷியேட் செய்வது எப்படி? மேக்கர் ஐடியில் இனிஷியேட் செய்த பேமெண்ட்டை செக்கர் ஐடியில் அப்ரூவ் செய்வது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பாரில் கனரா சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் சிஎஸ்எஸ் அப்ளிகேஷன்ஸ் நியூ யூஆர்எல் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளிக் ஹியர் டு லாகின் இன் சிஎஸ்எஸ் அப்ளிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எஸ்என்ஏஎஸ் லாஸ் சிஎன்ஏ லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே அட்மின் லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகலை அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த 3 dots கிளிக் பண்ணி ஜூம் பெர்சன்டேஜை 90% அப்படின்னு சொல்லி குறைச்சிக்கோங்க. குறைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அப்பையும் எனேபிள் ஆகலை அப்படின்னு சொன்னால் திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜூமை 80% அளவுக்கு குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அட்மின் லாகின் யூசிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். இப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம் அண்ட் கேப்ஸா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நமது பள்ளிக்கான மேக்கர் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பள்ளிக்கும் பார்த்தீங்கன்னா 2 யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க, மேக்கர் ஐடி அண்ட் செக்கர் ஐடி. மேக்கர் ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 passwords கொடுத்துருப்பாங்க, ஒன்று லாகினுக்கான பாஸ்வேர்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனுக்கான பாஸ்வேர்ட். அதே மாதிரி செக்கர் ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் லாகினுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட், டிரான்சாக்ஷனுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமது பள்ளிக்கான மேக்கர் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. மேக்கர் ஐடி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ மேக்கர் ஐடியில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் எம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 9-digit நம்பர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் ஐடி. சி அப்படின்னு போட்டு அதே நம்பர்ஸ் 9-digit நம்பர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து செக்கர் ஐடி. ஸோ நமது பள்ளிக்கான மேக்கர் ஐடியை இங்கே என்டர் பண்ணிவிட்டு இங்கே தெரியக்கூடிய கேப்ஸாவை என்டர் பண்ணிவிட்டு லாகின் வித் நெட் பேங்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அடிஷனலாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு நெட் பேங்கிங்னு இருக்கும். இந்த இடத்துல அங்கே என்ன மேக்கர் ஐடி என்டர் பண்ணீங்களோ அதே மேக்கர் ஐடியை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல மேக்கர் ஐடிக்கான லாகினுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜ் கொஞ்சம் உங்களுக்கு ரீலோட் ஆகி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நமது பள்ளிக்கான எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்கான மேக்கர் ஐடியை பயன்படுத்தி ஓப்பன் பண்ண எஸ்என்ஏ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் 3வதாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3வதாக பேமெண்ட் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா இனிஷியட் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் வில் பி ஆட்டோ பாப்புலேட்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமது பள்ளியினுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பே யூ டைப் வெண்டர் டிரான்சாக்ஷன் நேச்சர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் டிரான்சாக்ஷன் பர்பஸ் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் டைப் நியூ ஃபினான்சியல் இயர் 2024 இருக்கும். நீங்கள் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ண வேண்டாம் மற்றும் அண்டு சேஞ்ச் பண்ணவும் வேண்டாம். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ப்ராஜெக்ட் ஐடின்னு இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் எதுவும் என்ட்ரு பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் நரேசன் வந்துக்கோங்க. நரேசனில் நீங்கள் எதற்காக இந்த பேமெண்ட் வந்து வெண்டர்ஸுக்கு இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்ற ரீசனை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடையில் வந்து பீரோ வாங்கியிருக்கீங்க, அதுக்காக தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது இந்த பேமெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் பீரோ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. அல்லது கூலிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் இனிஷியேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த ஒர்க்கை என்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கான கூலி அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஸ்டூடெண்ட் அட்மிஷன் கேம்பெயினுக்கான பேனருக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ அதனால் நான் அதை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காக பேமெண்ட் இனிஷியேட் பண்ணுறோமோ அதை வந்து நரேஷனில் நம்ம என்டர் பண்ணணும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சாங்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை பில் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோமோ, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பில் அப்படின்னு சொன்னால் 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பில் ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க, சாங்ஷன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணதுனால ஸோ இது வந்து எனக்கு 4வது பில். நெக்ஸ்ட் ஸ்லாஸ் போட்டுக்கோங்க. இது ஸ்கூல் கிராண்ட்ஸ் அப்படின்றனால எஸ்ஜி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது 2024, இது வந்து நம்மளா பார்த்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான்
ஜஸ்ட் நீங்க ஒன்னு போட்டு எஸ்எம்சி அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். சோ நெக்ஸ்ட் சாங்ஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு டேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாங்ஷன் பண்ண போறோம். சோ அதனால இன்னைக்கு டேட்டே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாங்ஷன் காப்பி நீங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்லோட் பண்ண வேண்டாம். திரும்ப ரிமார்க்ஸ் அப்படின்ற இடத்துல மேல நரேஷன்ல என்ன என்டர் பண்ணீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ் அப்படின்ற இடத்துல பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, வந்துட்டு சேவ் ஃபைல் கொடுத்துருங்க. கிரீன் கலரில் இருக்கக்கூடிய சேவ் ஃபைல் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைல் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஆர்டர் ஐடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இயராக இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா மந்த்து, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டு, அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் பேமெண்ட் இனிஷியேட் பண்ணுறதுக்கும் சரி, நெக்ஸ்ட் பேமெண்ட் அப்ரூவல் பண்ணுறதுக்கும் இந்த ஐடி வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இன்டர் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ப்ரொசீடு டு செலக்டிங் பெனிஃபிஷரி ஆர் வெண்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஆர்டர் ஐடி, ஸோ எதுக்காக அந்த அதுக்கான நரேஷனும் இருக்கும் பாருங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் கேம்பெயின் பேனர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ என்ன ரீசனுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் இனிஷியேட் பண்ணுறோமோ அந்த டீட்டெயில்ஸும் அதற்கான ஆர்டர் ஐடியும் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா இன்கேஸ் லாக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப நீங்கள் லாகின் பண்ணி இந்த பேஜ் வந்துக்கோங்க. திரும்ப லாகின் பண்ணிட்டு பேமெண்ட்டை கிளிக் பண்ணி பேமெண்ட் ஃபைலை கிளிக் பண்ணி இனிஷியேட் பேமெண்ட்டை கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் ஆர்டர் ஐடி வந்து ஜென்ரேட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் ஜென்ரேட் பண்ண ஆர்டர் ஐடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இனிஷியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப பேமெண்ட்டே கிளிக் பண்ணிக்கோங்க, பேமெண்ட் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா ஆட் பெனிஃபிஷரி அண்டு வெண்டார் டீடைல்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜ் ஆர்டர் நம்பர் செலக்ட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ திரும்ப அந்த செலக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆர்டர் ஐடி அண்டு அதுக்கான நரேஷன்ஸோட வந்துடும் பாருங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் கேம்பெயின் பேனர் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபெட்ச் கொடுத்துருங்க. ஃபெட்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ரீசனுக்காக அமௌண்ட் சென்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஆர்டர் ஐடி. நெக்ஸ்ட் செலக்ட் வெண்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. வெண்டார் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைக்காரர். ஸோ அந்த பேனர் அடித்ததுக்காக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா அந்த கடைக்கு வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கடைக்காரருக்கான அதாவது வெண்டருக்கான பிஎஃப்எம்எஸ் கோடு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ஃபெட்ச் கொடுத்துக்கோங்க. வெண்டர்ஸினுடைய பிஎஃப்எம்எஸ் கோடு தெரியலை அப்படின்னு சொன்னால் ஃபைண்ட் வெண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபைண்ட் வெண்டாரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெண்டார்ஸினுடைய பிஎஃப்எம்எஸ் கோடை நம்ம 5 வழிகளில் சர்ச் பண்ணிக்கலாம். அவருடைய நேம், அவருடைய அக்கௌண்ட் நம்பர், அவருடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அண்டு ஆதார் நம்பர். இந்த 5 வழிகளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டார்ஸினுடைய அக்கௌண்ட் நம்பரை வச்சு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அந்த வெண்டார்ஸினுடைய அக்கௌண்ட் நம்பர் அங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா கீழே வெண்டார்ஸினுடைய நேம், அவருடைய பிஎஃப்எம்எஸ் கோடு வந்துடும். ஒருவேளை நீங்கள் சர்ச் கொடுத்து வரலை அப்படின்னு சொன்னால் அவங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம், நம்ம தான் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வெண்டார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி ஆட் பண்ணி அவருக்கு வந்து பிஎஃப்எம்எஸ் கோடு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செலக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த வெண்டார்ஸ் வந்து இங்கே செலக்ட் ஆயிடுவார். நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய ஃபெட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபெட்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வெண்டார் கோடு, வெண்டாருடைய நேம், பிஎஃப்எம்எஸ் நேம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்மளுடைய எஸ்எம்சி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒவ்வொரு அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காம்போனன்ட் கோடு அண்டு காம்போனன்ட் நேமில் தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் கேம்பெயின் தொடர்பாக ஒரு 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான
காம்போனன்ட் கோடும் தெரியணும், அதுக்கான காம்போனன்ட் நேமும் தெரியணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பத்தி நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ இந்த காம்போனன்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சிஆர்சில இருந்து நமக்கு பிஆர்டி மூலமா நமக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நீங்க இந்த இடத்துல அந்த கோடை வந்து சரியான கோடை வந்து நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கு செலக்ட் காம்போனண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதுல அதுக்கான காம்போனன்ட் கோடை இங்க ஃபில்டர் காம்போனன்ட் இருக்கு பாருங்க, இங்க கிளிக் பண்ணி அதுக்கான காம்போனன்ட் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எஃப் டாட் ஸோ இந்த மாதிரி கோடு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கனாவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துடும் எஃப் டாட் 01.09.01 கம்யூனிட்டி அண்ட் மொபிலைசேஷன் எலிமெண்ட்ரின்னு இருக்கும். ஸோ அந்த காம்போனன்ட் கோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கேட்கும், ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஸோ அந்த காம்போனன்ட் கோடும் செலக்ட் ஆயிரும், காம்போனன்ட் நேமும் வந்துடும். ஸோ இதுக்கு லிமிட் அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஸோ 2000க்கு மேலே நம்ம அதிகமாக செலவு பண்ண முடியாது. ஸோ அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா 2000 தான். ஸோ அதில் டோட்டல் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் அந்த ஸ்டூடெண்ட் அட்மிஷன் கேம்பெயினுக்காக கொடுக்கப்பட்ட 2000 இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டுமே செலவு பண்ணனால இந்த இடத்துல வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அவைலபிள் லிமிட் வந்து 2000. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேனருக்காக நம்ம ஒரு 500 வந்து அந்த வெண்டருக்கு அனுப்ப போகிறோம். ஸோ அதனால் 500 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 500 என்டர் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் இங்கே கிரெடிட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி 500 டிஃபால்ட்டாகவே ஆட்டோ அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் பே இ டைப்புன்னு இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூன் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு ஆட் காம்போனன்ட் கொடுத்துருங்க. ஸோ ஒவ்வொரு பேமெண்ட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட் பண்ணும்பொழுது காம்போனன்ட் கோட் அண்ட் காம்போனன்ட் நேம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கணும், மாற்றி என்டர் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஸோ காம்போனன்ட் கோடு, காம்போனன்ட் நேமு, பேஇ டைப்பு, எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து இப்போ இனிஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கிராண்ட் டோட்டல் அமௌண்ட் அண்டு கிராண்ட் அமௌண்ட், டேக்ஸபிள் அமௌண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஆட் வெண்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்ட் ஆடுன்னு சொல்லி வந்துடும், ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் பெனிஃபிஷரி ஆடட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ ஆர்டர் நம்பர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரியினுடைய கோட், அவருடைய நேம், என்ன அமௌண்ட், அவருடைய பேங்க் டீடைல்ஸ் அண்டு அவருடைய ஆதார் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. தவறாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே தெரியக்கூடிய டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டோட்டல் அமௌண்ட், அவருக்கு எவ்வளோ கிரெடிட் ஆகணும், எவ்வளோ பெனிஃபிஷரி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ஒருத்தர் தான். ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ திரும்ப இதில் தவறுகள் இருந்துச்சுன்னா இங்கே தெரியக்கூடிய ப்ளூ கலர் ரிஜெக்டை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே தெரியக்கூடிய செலக்டை கிளிக் பண்ணிங்கன்னா நெட் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இனிஷியேட் பேமெண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலரில் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேக்கர் ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மேக்கர் ஐடிக்கான டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் திரும்ப ஒரு விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல மேக்கர் ஐடியை என்டர் பண்ணிட்டு மேக்கர் ஐடிக்கான டிரான்சாக்ஷனுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மேக்கர் ஐடி அண்ட் மேக்கர் ஐடிக்கான டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் இனிஷியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி ஃபார் த ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆர்டர் நம்பருக்கு வந்து பேமெண்ட் இனிஷியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த என்டர் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் ஐடியை லாக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்கர் ஐடியில் போயிட்டு நம்ம அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ அதுக்கு மேக்கர் ஐடியை லாக் அவுட் பண்ணிக்கோங்க. திரும்ப கிளிக் ஹியர் டு லாகின் அகைன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஜூமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% கம்மி பண்ணிக்கோங்க. அட்மின் லாகின் யூசிங் நெட் பேங்கிங் யூசர் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்ற இடத்துல செக்கர் ஐடிக்கான யூசர் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய கேப்சாவை என்டர் பண்ணிட்டு லாகின் வித் நெட் பேங்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க.
செக்கர் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு லாகின் வித் நெட் பேங்கிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல திரும்ப செக்கர் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு செக்கர் ஐடிக்கான லாகினுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கான செக்கர் ஐடிக்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜூமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மேக்கர் ஐடியில் பேமெண்ட் இனிஷியேட் பண்ணதை செக்கர் ஐடியில் அப்ரூவல் பண்ணுவதற்கு நாலாவதாக இருக்கக்கூடிய அப்ரூவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலாவதாக பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப மறுபடியும் அப்ரூவ் பேமெண்ட்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆர்டர் நம்பர் செலக்ட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே செலக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண ஆர்டர் ஐடி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெட்ச் கொடுத்துருங்க. ஃபெட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்படி ஒரு டீடைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஸோ என்ன ரீசனுக்காக பண்ணுறோம், சாங்ஷன் நம்பர், சாங்ஷன் டேட்டு போன்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்டர்னுடைய நேம், அவருடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்ஏ கோட், எவ்வளோ அமௌண்ட் வந்து அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அவருடைய பெனிஃபிஷியரி கோடு, பிஎஃப்எம்எஸ் கோடு, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இங்கேயும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஜெக்டை கிளிக் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தவறாக சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அப்ரூவல் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் அமௌண்ட் 500, டோட்டல் கிரெடிட் அமௌண்ட் 500 அப்படின்னு சொல்லியிருக்கும். நெக்ஸ்ட்டு அப்ரூவ் வித் நெட் பேங்கிங் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நம்ம செக்கர் ஐடியில் லாகின் பண்ணியிருக்கோம், இப்போ செக்கர் ஐடிக்கான டிரான்சாக்ஷனுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. அதாவது செக்கர் ஐடி அண்ட் செக்கர் ஐடிக்கான டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்கர் ஐடி அண்ட் செக்கர் ஐடிக்கான டிரான்சாக்ஷனுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். செக்கர் ஐடி அண்ட் செக்கர் ஐடிக்கான டிரான்சாக்ஷனுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும், அதாவது பேமெண்ட் அப்ரூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் த ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ரீலோட் ஆகும். வெயிட் பண்ணிக்கோங்க. ரீலோட் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் இந்த மாதிரி ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஆர்டர் நம்பரும் இருக்காது. ஆல்ரெடி நம்ம ஒரு ஆர்டர் நம்பர் ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்ரூவல் கொடுத்தாச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியக்கூடிய லாகவுட்டை கிளிக் பண்ணி நீங்கள் லாகவுட் பண்ணிக்கோங்க. இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்என்ஏ அக்கௌண்ட்லேருந்து வெண்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் இனிஷியேட் பண்ணுறதும், நெக்ஸ்ட் செக்கர் ஐடியை பயன்படுத்தி பேமெண்ட் அப்ரூவல் பண்ணுறதுமா இருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.